பரதி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, பரதிய பேர் சிவன் கோயில், அதாவது இது வந்து பாஷ்பரேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை ரோட்டில் இருக்குது, உள்ளூர் அப்படின்ற வந்து இடத்துல இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் தான் வந்து இங்கே மூலவர் இருப்பார். அதே மாதிரி இந்த சூரிய பகவான் அவருக்கு அதனால தான் வந்து பரதியப்பருன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அம்பாலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மங்களாம்பிகை சொல்கிறாங்க. இதோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் தான் பாஸ்கரேஸ்வரரை வந்து பரதியப்பருன்னு சொல்லியிருக்காங்க. புராண பெயர் வந்து பார்த்திங்கன்னா பரதி நியமம், திருப்பருதி நியமம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே வந்து சம்பந்தர் அப்பர் சுந்தரர் தேவார பதிகம் பாடியிருக்காரு. அப்புறம் திருஞான சம்பந்தர் பார்த்திங்கன்னா தேவார பாடல் வந்து பார்த்திங்கன்னா காவிரி தென்கரையில் வந்து அதில் குறிப்பிடப்பட்ட பார்த்திங்கன்னா 101வது டெம்பிள் தான் இந்த கோயில். திருவிழா பார்த்திங்க அப்படின்னா பங்குனு சூரிய பூஜை வந்து 10 நாள் இங்கே சிறப்பாக நடப்ப, அதே மாதிரி சும்மா ஜஸ்ட் சப்தமி அந்த மாதிரி அக்ஷய திருதி இந்த மாதிரியான இதில் பார்த்திங்க அப்படின்னா இறைவன் வந்து சுயம்பலிங்கமாக இருக்கிறது தான் அந்த லிங்கத்திற்கு வந்து ஆண்டுதோறும் வந்து பங்குனி வந்து 18, 19, 20 இதில் வந்து சூரியனோட கதிர்கள் வந்து அவரே வந்து பூஜை செய்கிறத இங்கே இது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்வது, சூரிய கதிர்கள் அவர் மேலே இறைவன் மேலே வந்து விழுது. அதே மாதிரி இங்கே இருக்கிற சிவன் எதிரில் இருக்கிற சூரிய பகவான் வந்து நம்ம வந்து எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு 3 சண்டிகேஸ்வரர் வந்து பிரகாரத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவனோட பின்புற கோஷ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு ஆஞ்சநேயரும் வந்து கிட்ட கிட்டேயே இருப்பாங்க. அது வந்து இந்த கோயிலோட சிறப்பு. சிவனன் வந்து தேவார பாடல் வந்து 274 சிவாலயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 164வது தேவார தலம் அப்படின்ற சிறப்பு பெற்றது. இப்போ ஓப்பனிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:30 to 12:30 இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா 3:30 to 8:30 வரைக்கும் இருக்கும். இது வந்து ரொம்ப பழமையான கோயில், கிழக்கு நோக்கி அமைந்திருக்குது. 5 நிலை கோபுரம் இங்கே இருக்குது. 2ம் நிலை கோபுரம் வந்து 2ம் கோபுரம் வந்து 3 நிலை இருக்கும். இந்த முதல் கோபுரத்தில் உள்ள நுழைஞ்சப்பமே வந்து கொடிமரம், விநாயகர், நந்தி, வழிபீடம், வசந்த மண்டபம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் தாண்டி வரும்போது 2வது கோபுரத்தில் வந்து விநாயகர், அதான் பிரகாரத்தில் வந்து விநாயகர், முருகன்களை, கஜலட்சுமி சன்னதி இதெல்லாம் இருக்கும். பைரவர், சூரிய பகவான், அப்புறம் வந்து முருகப்பெருமாள் வந்து வரப்பிரசாத மூர்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடுமன் கோயில், பிடாரி கோயில், இடுமன் கோயில் வந்து இது இந்த கோயிலோட தென்புறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவருக்கு எதிரில் நந்தி பலிப்பீடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வந்து வழிபடுற மாதிரி இருக்க மாதிரி இங்கே அமைப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு தோஷ நிவர்த்தி ஆனதால் இது வந்து பிதிர்தோஷ பரிகால தரம்னு சொல்கிறாங்க. ஜாதக ரீதியாக எந்த கிரகத்தினாலும் பிதிர்தோஷம், அதாவது 300 தோஷம்னு சொல்கிறவங்க இல்லையா பிதுர், அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான தோஷம் இருந்தாலும் இங்கே போய் பரிகாரம் செஞ்சுக்கலாம். கார்த்திகை உத்திரம், உத்திராடம், அப்புறம் சூரிய திசை நடப்புறது சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் சித்திர ஆவணி ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க, அதே மாதிரி தமிழ் மாதத்தில் முதல் தேதியில் பிறந்தவங்க, வளர்பிறையில் வர முதல் ஞாயிற்றுக்கிழமையில், அது அமாவாசை முடிஞ்சு முதல் ஞாயிற்றுக்கிழமை வரும் இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான இதில் போய் வழிபட்டோம் அப்படின்னா அது வந்து விலகும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. சுவாமி அம்பாலும் வஸ்திரம் அணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோல் தீர்ப்பணிக்கு ஏதாவது செஞ்சால் வந்து நேர்த்தி கண்டனை தான் இருந்தால் செய்யலாம் அப்படின்றாங்க. பிதிர் தோஷ பரிகாரம்னா தட்சன் யாகம் நடத்தும் போது சிவனோட அனுமதியின்றி சூரியன் வந்து யாகத்தில் வந்து கலந்து கொண்டதால் இதனால் வந்து அகோர வீரபத்ரனால் சூரியன் வந்து தண்டிக்கப்படுறார். அந்த தோஷமும் ஏற்பட்டு சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோஷத்தை போக்குற 16 சிவத்தலங்கள் வந்து வழிபாடு செய்கிறார். அதில் சங்கரன் கோயில், தலைஞாயிறு, சூரியனார் கோயில், திருமங்கலக்குடி, வட இந்தியாவில் உள்ள கோனார் கோயில், அதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டில் வருது அந்த 16 சிவத்தலத்தில். அதில் ஒரு இது தான் வந்து இந்த கோயிலில் தான் பருதியப்பர் கோயில். ஆயுள் விருத்தி தலம் அப்படின்னா மார்க்கண்டேயன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அறுவை வடிவில் வந்து தினமும் வந்து சிவனுக்கு பூஜை செய்கிறது தான் வந்து ஐதீகம். நோய் நாள், நீண்ட நாள் பாதிக்கப்பட்டவங்க, தீராத நோயில் வந்து அவதிப்படுறவங்க இங்கே வந்து வந்தால் பலன் அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சஷ்டிப்த பூஜை, அப்புறம் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் 60வது கல்யாணம் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து பண்ணால் இன்னும் ஆயுள் அதிகரிக்கும்ன்றது வந்து ஐதீகம் அந்த காலத்தில் தான் சொல்லி வச்சுருக்காங்க. பிரசரமான்ற அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட மனைவி வந்து சுசீல் வந்து தாங்கள் பாவத்தை செஞ்சுட்டு இங்கே வந்து பருந்து கிளியும் அங்கே வந்து மாற சாபம்
பெற்றுறாங்க. அங்கே வந்து இங்கே சாப விமோச்சனை கேட்டு சாரி சாப விமோச்சனை அடைஞ்சதா இந்த இது இருக்கு. பருதி அப்படின்னும் போது என்னன்னா சூரியன் கொடிய நோயினால பாதிக்கப்படும் போது தன்னை காக்க சிவனிடம் வந்து வேண்டி தீர்த்தம் உண்டாக்கி சிவலிங்கம் அமைத்து தன்னை வழிபட்டதால நோய் வந்து விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு சொல்றாரு சிவன். அப்ப சூரியனும் அதே மாதிரி செய்ய அவரோட நோய் நீங்கிடுச்சு. அப்ப இறைவன் பருதியை பெறும். பருதி ஈசர் பாஸ்கரேசன் இதனாலதான் வந்து இந்த பேரெல்லாம் வந்திருக்கு. இந்த தலத்திற்கு இன்னொரு வரலாறுனா ராமபிரான் வந்து முன்னோர்களான சூரிய குலத்திலிருந்து தோன்றிய சிபி சக்கரவர்த்தி வயதான காலத்தில் மகனிடம் ஆட்சி பொறுப்பு வந்து ஒப்படைத்துட்டு சிவத்தலங்களை வந்து தரிசிக்க போர்பட்டான். அவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அசதியின் காரணமாக இலைப்பாடுறாரு இந்த கோயிலில் வந்து. குதிரைச்சேவன் வந்து குதிரைக்கு வந்து புல் சேகரித்து கொண்டிருக்கும் போது புல்லுக்காக பூமி தோன்றும் போது அவர் கையில் வந்து ஆயுதம் வந்து சூரியனால் அமைக்கப்பட்டு பூமிக்குள்ள இருந்த லிங்கத்தின் வந்து மேலே பட்டுருது. உடனே லிங்கத்திற்கு வந்து ரத்த பீரிட்டு வந்ததால் இதில் வந்து மன்னன் வந்து இந்த செய்தியை கேட்டு அந்த இடத்தை எடுத்து சூரியலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அங்கே வந்து ஆராதனை செஞ்சு வழிபட்டு அதை வந்து நினைவுபடுத்துறதுனால வந்து அந்த சிவலிங்கம் மேலே ரத்த வடுவோம் அப்படின்னு இருக்கும். லிங்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முனிவர் மூலம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மூலமாக கோயில் கட்டி சூரியனால் அமைக்கப்பட்ட லிங்கன்றதால சூரிய குல மன்னனால் வெளியூலருக்கு தெரிய வந்தது இந்த லிங்கத்துக்கு வந்து சூரியன் சூரியதான் ஆல்ரெடி சொன்னதான். பங்குனி 18, 19, 20, 18, 19, 20 தேதியில் வந்து அந்த சூரிய கதிர்களால் சூரியனை பூஜை செய்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த தலத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.